கொஞ்சம் மினிட் வெயிட் பண்ணுங்க. ஏங்க ஏங்க போங்க. வீடியோ ஓகேவா? பரிசா தப்பு கொடுத்து சரியான பாடலை வந்து நம்ம ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸுக்கு கானா பாலாண்ட மூலியமாக வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூண்ணா அந்த பாடல் பாடினதுக்கு. அந்த பாடல் வந்து நீங்கள் ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸில் பாடப்படுறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ண. எழுதி தரன்றீங்களா? பெருக்க தலைமுறை கடந்தும் தலை நிமிர்ந்து நிற்கும் பெரிய கோயில், இஞ்சியும் மஞ்சளும் கொஞ்சித்தவளும் தஞ்சை மாநகர், கல்லணையும் கரிகாலனும் காலத்தால் அழியாத எம் சொத்து, சதயத்தில் பிறந்து எங்கள் இதயத்தில் வாழும் சோழ சக்கரவர்த்தி ஆண்ட பூமி, சொற்களஞ்சியமா நெற்களஞ்சியம் சோழ பூமியிலிருந்து வந்த பாட்டுக்குயில் எங்கள் வீட்டுக்குயில், சொடக்கு மேல சொடக்கு போட்டு நீங்கள் ஏழரை கட்டையில் பாடிய பாடல்கள் கோடம்பாக்கத்தின் ஹார்மோனிய பெட்டிகளில் அடங்கவில்லை. உன் வெள்ளை சிரிப்பில் நம் மண்ணை அடையாளப்படுத்தி வெளிப்படுத்தி காட்டினாய். வண்டியில் நெல்லு வரும் பாடல் பாடினாய். கப்பலிலே காசு வந்தது. பல பழக்கும் பந்தூரமே, சிலுசிலுக்கும் செந்தூரமே, டால் அடிக்கும் ரத்தினமே, மினுமினுக்கும் முத்தாரமே, எங்கள் அந்தோணி தாசனே வாங்க பேச. சில்லாவோ திண்டுக்கல்லு ஃபோக் மாலின் ரெக்கார்ட்ஸின் மைல்கல் அண்ணன் அந்தோணி தாசன் அவர்களை பேச அழைக்கிறோம். இது வளையுமா? வளையினேன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல மேடையில் இருக்கிற எல்லாத்தையும் வணங்குகிறேன். இந்த விழாவின் கதாநாயகர்களாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த எல்லோருக்கும் நான் என் குடும்பத்தார்கள் சார்பாகவும், ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் அத்தனை சொந்தங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பேசுகிறதுக்கு படப்படன் இருக்கு. பெரியவங்களாம் மேடையில் இருக்கிறாங்க, நான் என்ன பேச போகிறேன்னு தெரியல. மனசில் வந்ததை பேசுகிறேன். நிறைகளை மறந்துடுங்க, குறைகளை சுட்டி காட்டுங்க, நான் திருத்திக்கிறேன். இது என்னுடைய முதல் விழா, நானே எடுத்து பண்ணுறது. என்னுடைய நல்ல நண்பர்கள் சக கலைஞர்கள் உங்களுடைய சப்போர்ட்னால எடுத்து பண்ணுறது. அதனால் எங்களுக்கு நீங்கள் குறைகளை சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்கள் அப்பப்போ திருத்திக்கிறோன்னு அந்த இடத்துல பதிவை வச்சு. இந்த ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத நான் எதுக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் வந்து 17 வயசில் நாட்டுப்புற பாடல்கள் எழுதி நான் பாட ஆரம்பித்தேன். அப்போ நான் கரகாட்டத்தில் நானும் என் மனைவியும் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்போம். அப்போ என் மனைவியை கூட ஏற்றுக்கிட்டு அந்த கேசட் போடுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கடன் வாங்கி கேசட் போட்டு அதை விற்கிறதுக்கு கம்பெனி இல்லாமல் நான் ஒரு மேடைகளையும் கரகாட்டத்தில் ஆடும்போது, அப்போ அந்த 90 கேசட்டு 60 கேசட்டுன்னு சொல்லுவாங்க, ரோல் மாடல் உள்ளது. அதை நிறைய இடத்துல 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு விற்பேன். சில பேர் சும்மா கேட்பாங்க, அள்ளி கொடுத்துட்டு போயிடுவேன். என்னோடய நோக்கம் வந்து என்னுடைய பாடல்கள் உலகம் முழுந்து போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு கம்பெனிகள் கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக போராடிக்கிட்டே அந்த பாடல்கள் எழுதி நிறையா கேசட் போட்டு நிறையா கலைஞர்களையும் உருவாக்க ஆரம்பித்தேன் அங்கேயே. அதுக்கப்புறம் எனக்கு நாக்கமுக்க பாடகி அக்கா சின்ன பொண்ணு அக்கா வாழ்வு கொடுத்தாங்க. அவங்க கட்சியில் ஒரு 2 பாடல்கள் பாட எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அவங்க மூலமாக 2006 சென்னை சங்கமத்துக்கு வந்து அங்கே வந்து அண்ணன் கருணாசன கிரேச அறிமுகம் கிடச்சி சினிமா பாடகனா நான் என்னோடய பயணம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதில் கிடச்ச நட்பில் தான் தற்புக சிவானே நாங்கள் அன்னை பிரதி பொண்ணை எல்லாம் சேர்ந்து லாப்பங்கள் ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பித்தோம். அதன் மூலமாக கலையை வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருந்தோம். அதுலேருந்து அந்தோனியின் பார்ட்டின்னு மியூசிக் பேண்டு வை அப்படின்னு பேர் சொன்னவரே அன்னை பிரதி பொண்ணன் தான். இப்போ அந்தோனியின் பார்ட்டி மூலமாக உலகம் முழுவதும் நம்ம நாட்டுப்புற இசை கருவிகளையும் மேற்கத்திய இசை கருவிகளையும் ஒன்றா இணைச்சி உலகம் முழுவதும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்தோனியின் பார்ட்டி மியூசிக் பேண்டு நான் அந்த அளவுக்கு வந்துட்டேன். அவ்வளோ தூரத்தில் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். எனக்கு முதல் கம்பெனியே கிடைச்சது சோனி கம்பெனி தான். எனக்கு சின்ன கம்பெனி எதுவுமே கிடைக்கல. நான் போராடி இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் கடவுளுடைய அனுகிரகம், மக்களுடைய ஆசீர்வாதம், சோனியில் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. 25 பாடல்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதில் நான் பண்ணனே சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரத்து வந்து சோனியில் வந்து நம்ம வந்து கேசட் போட்டோம்டா, நம்ம பாட்டு போட்டோம்டா ஆகான்னு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு உறுத்தல் இருந்துச்சு. நம்மளை மாதிரி நிறைய திறமையை சுமந்துக்கிட்டு நிறைய கஷ்டப்படுற கலைஞர்கள் நிறைய பேர் பட்டிக்கொட்டையில் இருக்காங்களே, அவங்கெல்லாம் எப்படி இங்கே வருவாங்க,
அப்படின்னு நானும் கொஞ்சம் பார்க்கும்போது பெரிய பெரிய கம்பெனிகளில் போய் சாதாரண கலைஞர்கள் போகணும்னா அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. ஏன்னா ஃபெமிலியாரிட்டி கேட்பாங்க. அந்த ஃபெமிலியாரிட்டி இல்லாத கலைஞர்கள், யூடியூப் கூட தெரியாத மனிதர்கள், ஒரு நாளைக்கு நிறையா ஃபோன் வருது, அண்ணே நான் நிறையா பாட்டு எழுதியிருக்கேன், அண்ணே நான் நிறையா பாடுறேன், அண்ணே நான் நிறையா கம்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறையா ஃபோன் வருது. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவங்களுக்காக இந்த தளத்தை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால் இதை வந்து நம்ம சும்மா வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, இது நம்ம எல்லா கலைஞரோட முகத்தையும் காட்டணும் அப்படின்னு தான் இந்த நாடோடி பாட்டுக்கு பாட்டை உருவாக்குனேன். அதில் உள்ள நிறைய கலைஞர்கள் அதில் உள்ளே இறக்கியிருக்கிறேன், அவங்களையே இங்கேயும் கூட்டி வந்திருக்கிறேன். பாட்டு முடியும்போது கூட அந்த கலைஞர்களுடைய பேர் எல்லாத்தையுமே அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். உண்மையிலே இந்த ஃபோக் மல்லி ரெக்கார்ட்ஸ் டீமுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு இந்த சப்போர்ட் நான் வந்த காலத்திலே இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய கலைஞர்களை வளர்த்து கொண்டு வந்திருக்கலாம்னு கூட தோணுது. நல்ல நேரத்தில் சரியான நட்புகள், சரியான நண்பர்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த ஃபோக் மல்லி ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு போகிறோம். அதாவது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பெருமுயற்சி ஆக்க வேண்டி நான் துவங்கியிருக்கிற ஒரு சின்ன முயற்சி, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்க. ஃபோக் மல்லி ரெக்கார்ட் சேனல் இன்னும் இது முதல் விழா, போக போக குறைகள் இல்லாத விழாவை நடத்துறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். எனக்கு நிறைய பேச்சு வேலை அழுக தான் வருது, கடந்து வந்த பாதை எவ்வளவு இருந்தாலும் பத்திரிகை ஊடகத்துறையை சார்ந்தவர்களும் என்னை வாழ்த்தணும், அந்த ஃபோக் மலி ரெக்கார்ட்ஸை வாழ்த்தணும், லைக் பண்ண ஷேர் பண்ண, இது எல்லாத்துமே எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. நீங்கள் இருக்கிற தைரியத்தில் நான் இறங்கிட்டேன். இந்த அவசரத்தில் மேடையில் இருக்கிறவங்க பேர் எல்லாத்தையும் சொல்ல மறந்துட்டேன். எல்லாத்துக்கும் நன்றின்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே இங்கே உட்காந்துருக்குறாங்க. இந்த இடத்துக்கு நான் வரணும்னு எனக்கு உதவி செஞ்சாக்கா சின்ன பொண்ணக்கா குடும்பத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிறவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா நான் என்ன செஞ்சாலும் எதுவுமே கேட்காம அவங்க விட்டதுனால தான் என்னால் ஒன்று ஒன்று சாதிக்க முடிஞ்சிச்சு. நான் வெளியில் இங்கே குடும்ப நான் கலைக்காக ஓட ஆரம்பித்தேன்னா என் குடும்பத்தை பக்கபலமாக இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிக்காகவும் எங்கள் அம்மா மேடை கொண்டு வரணும் ஆசை, அவங்களுக்கு சீனனே இல்லாமல் இருப்பாங்க. அதனால தான் எங்கள் அக்காவை எங்கள் அம்மா சாதத்தில் கொண்டு வந்தேன். எனக்கு கண்ணீர் வருது. வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நான் அழைச்ச நண்பர்கள் வந்திருக்கீங்க, அழைக்காத நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, எல்லாருக்குமே நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதம் ஃபோக் மல்லி ரெக்கார்ட்ஸுக்கு வேணும். நன்றி. கண்டிப்பான வாழ்த்த வந்திருக்கும் நடிகர் அருள்தாஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு துளி சம்பந்தமில்லாத ஒரு மேடை, அந்த மேடை இல்லை தம்பியோட அன்புக்காக தான் அது. ஏன்னா வந்து அவர் நானும் இசையில் அறிமுகமாகல, நடிகர்களை அறிமுகமாக்கிட்டோம். சீன நாம சம்பந்துட்டு போனான்ல அவனோட படத்தில் இடி முழக்கத்தில் நான் அவரும் நடிகர்கள். அப்போ தான் எனக்கு தம்பி அறிமுகமானார். அதுலேருந்து தொடர்ந்து ஒரு நட்பாக எப்பயுமே பேசிக்கிப்பார் அண்ணே அண்ணேன்னு. சரி இந்த விழா கூட கூப்பிட்டு போன வெளியூரில் இருந்தேன், சரி கண்டிப்பாக வந்துடுறேன் தாசன் சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா நானும் வந்து மதுரையிலேருந்து வந்தவன், ஒரு மண் சார்ந்த ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஆள் தான். ஆனால் ஊரில் இருக்கப்போ ஒரு கேசட்டில் ஒரு காலில் இல்லை ரேடியோவில் நான் கேட்ட குரல்கள் நிறைய, அதில் நிறைய குரல் சொந்தக்காரங்க இங்கே இருக்கான்ற சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மை டக்குன்னு வந்து ஒரு உற்சாகத்துக்கு நல்ல ஒரு ஒரு மொமெண்ட்டுக்கு இன்னைக்கு எந்த இசையை நீங்கள் வாசித்தாலும் டக்குன்னு டான்ஸ் வராது, ஆனால் பறை இசையை வாசிக்க டக்குன்னு டான்ஸ் வந்துடும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க பாடுறாங்க டக்கு நம்மளுக்கு வந்து ஒரு உற்சாகம் பிறக்கும். ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவங்களுக்கு எப்பவுமே கம்போஸ் பண்ணுறப்போ வந்து இந்த எட்டு கட்டம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் நினைக்கிறேன். இந்த லோவிலே போக முடியாது நினைக்கிறேன். அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரலும் ரெயின்போ மாதிரி, இப்போ அப்படி வானவில் மாதிரி ஒவ்வொரு ஒன்று ஒரு கலர் மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரல் எல்லாமே ஹை பிச்சு. கவிதா அவங்க சொன்ன மாதிரி இவங்களாம் மைக்கே தேவைப்படாது, கடைசி வரைக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன். தம்பி இளையராஜா வந்திருக்காரு, நிறைய பேர் நண்பர்கள் வந்திருக்காங்க, மேடம் வந்திருக்காங்க. எனக்கு இந்த மேடம் உண்மையிலே வந்து என்னென்னா ஆண்டனிக்காக தான் வந்தேன். இசை கேட்குற ஒரு அறிவு மட்டுமே நமக்கு இருக்குது, அதை பற்றி மற்ற விஷயங்களுக்கு தெரியாது. இந்த முயற்சி வந்து ஒரு எளிய கலைஞர்களுக்கு
ஒரு பாதை அமையக்கூடிய ஒரு ஒரு பெரிய துவக்கம் அது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சவுத்தில் இல்லை நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காம சின்ன சின்ன கலைஞர்கள் வந்து மேடைகளையும் முடங்கிடுறாங்க. திருவிழாக்களில் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லேயும் அவங்க வந்து முடங்கிடுறாங்க. அவங்க அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆடியோ கம்பெனி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி இது. எனக்கு ஒரு ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சாலிகிராமத்தில் வந்து ஒரு நண்பர் ரூமில் இரவு நேரத்தில் உட்காந்து சும்மா ஜாலியாக பாடிக்கிட்டு இருந்தோம், சினிமா பாட்டு அதெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தோம். இது உண்மையில் ஆண்டனி இது வந்து நடந்தது. அப்போது ஒரு நடிப்பு வாய்ப்பு தேடுற ஒரு தம்பி ஒருத்தர் வந்து அண்ணன் என்ற பாட்டுக்கு நேரம் பாடுனா அப்படின்னு சொன்னான். பாடுறது மேலே கொஞ்சம் உற்சாகமாக இருந்தேன் எல்லாருமே அன்னைக்கு சனிக்கிழமை இரவு பாடுறான்னு சொல்லிட்டு குடங்கரை எடுத்து வச்சுட்டு குடம் வாழையில எடுத்து வந்துட்டேன் பாத்ரூம்லேருந்து அடி இப்படி பக்கத்துக்குலாம் திறக்கி விட்ட பக்கத்துக்காரங்களை போகிறான் அடிச்சு. இதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு 11-12 நைட்டு பிரமாதமாக ஒரு பாட்டு பாடினேன். எனக்கு பயங்கரமாக இது ஏடா தம்பி நல்லா இருக்கடா. ஏன்னா அது வந்து இப்படின்னா இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு வயல்வெளிகளில் வந்து ஒரு ஒரு பாடலை பாடுவோம், ஒரு எளிய மனிதர்களில் பாடப்பாடுவோம், ஒருத்தர் ஒருத்தரோட கஷ்டத்தை பற்றி பாடுவோம். அந்த மாதிரி வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடுற வாய்ப்பு தேடி தோற்று போன ஜெயிச்சிட்டு தோற்று போன இவங்களை பற்றி ஒரு பாட்டு பாடியிருந்தாப்புல பிரமாதமாக இருந்துச்சு. பயங்கர பெயினாக இருந்துச்சு. எல்லாருமே ஒரு மாதிரி கண் கலங்கி அப்செட் ஆகிட்டோம். அப்போ நான் என்ன பண்ணேன், தம்பி இந்த பாட்டை வந்து யாரும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி 500 அட்வான்ஸ் கொடுத்தேன் அவன்கிட்ட. இப்போ பார்த்து அண்ணே அட்வான்ஸ் அப்படியே இருக்கண்ணே, யார் கொடுக்கலண்ணே, நிறைய பேர் கேட்டாங்க நான் தரலண்ணேன்னா கொடுக்காரு அண்ணே கொடுக்காரு, எனக்கு கொஞ்சம் பணம் வரட்டும் அதை ரெக்கார்ட் பண்ணுற தம்பின்னு. அப்போ நான் வந்து நினச்ச ஒரு தம்பி ஆண்டனி தாசன். ஆண்டனி தாசன் இசையில் அந்த பாடலை பதிவு பண்ணி இந்த பிரசாதத்தில் அப்போல ஒரு சின்ன நிகழ்வாக நடத்தணும் அப்படின்னு நினச்சேன். எனக்குமே இந்த இது ஒரு கேட்டாக பண்ணி விட்டாப்னு நினைக்கிறேன். இறைவன் அதை வந்து சீக்கிரம் நடத்துவார் நம்புகிறேன். என்னை மாதிரி இது மாதிரி அங்கேயும் நினச்சிருப்போம்ல, அந்த மாதிரி அனைத்து கலைஞர்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க தம்பி. எளிய கலைஞர்கள், வாய்ப்பு தர கலைஞர்கள், திறமையை மட்டுமே வச்சு பண வசதி இல்லாமல் ஊர்கள் அங்கங்கே அங்கங்கே நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆலம்பரமாக இருந்து அவங்கள பூரா தூக்கி விட கடந்த முயற்சி எடுத்துருக்கீங்க. இந்த முயற்சி மென்மேலும் பெரிய விருட்சமாக வளர என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடையில் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ.